ஹலோ கைஸ் வெல்கம் டு பாப்புஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் குக்கர்ல ஒரு 1/4 கிலோ எலும்பு எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நெக்ஸ்ட் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். நான் ஒரு அகலமான பாத்திரத்துல 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடான உடனே நான் பட்டை கிராம்பு சோம்பு 3 நுணுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். கூடவே 1/2 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். கூடவே 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்ப இதையும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வேண்டிய மசாலாவை சேர்த்துடலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட் நான் இது கூட 1 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு காய் சேர்த்து சமைக்கும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வேக வச்சிருக்க மட்டன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நான் இது கூட உருண்டைக்கறி மசாலா தண்ணி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சம் குக் ஆகட்டும். அடுத்தது நம்ம இதுக்கு வேண்டிய புளித்தண்ணியும் தேங்காயும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. குழம்பு வந்து ரொம்ப திக்காகவும் வரக்கூடாது, தண்ணியாகவும் வரக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கோலா உருண்டை ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 உருண்டையாக உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டையும் உள்ள சேர்த்தாச்சு. இப்ப கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளவுதான், குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா நம்ம இதுக்கு மல்லித்தலையை சேர்த்துடலாம். மட்டன் கோலா உருண்டை ரெசிபியும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், கண்டிப்பா அதையும் போய் செக் பண்ணி ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.